வெல்கம் டு பாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் நடத்தியிருக்கோம். பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அந்த தியரத்துக்கு கூட ரிலேட்டான ஒரு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தியரம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த தியரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி உள்ள ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம்புக்கு நம்மளுக்கு ரோம்பஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ ரோம்பஸ் அண்ட் அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறேன். ஸோ இது தெரிஞ்சால் இன்றைக்குள்ள ப்ராப்ளம் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸ்க்ரீனில் தெரியுது அந்த பிக்சர் தான் நம்மளுக்கு ரோம்பஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரோம்பஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நாலு சைட்ஸ் இருக்குது, எந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த நாலு சைட்ஸ் இருக்குது. ஸோ நாலு வெர்டிசஸ் இருக்கும், ஸோ ரெண்டு டயகனல் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டயகனலுமே நம்மளுக்கு பெர்பெண்டிகுலராக ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக வெட்டிட்டு அப்படின்னா அதில் அந்த நாலு பக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ரோம்பஸ் அப்படிங்கிறதுக்குள்ள முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஃபோர் சைட்ஸ் இருக்கிற ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டயக்ராம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள டயகனல்ஸ் ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள சைட்ஸு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் ரோம்பஸ்க்குள்ள ஒரு இது முக்கியமான எடுத்துக்காட்டு. உங்களுக்கு இதில் நான் ரோம்பஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு படமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் வந்து பேரலோகிராம் வடிவில் இருக்கான். ஸோ இது ஒரு பேரலோகிராம் தான், இதுக்கு மொத்தம் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. பட் இதுக்குள்ள அந்த ரெண்டு டயகனல்ஸ் பாருங்கள், ஏசி அண்ட் பிடி, இந்த ரெண்டும் டயகனல்ஸாக இருக்குது. இந்த ரெண்டு டயகனல்ஸும் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ரைட் ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓ பக்கத்தில் பாருங்கள் ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ அதான் ரைட் ஆங்கிள்ங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஏசிங்கிறதும் பிடிங்கிறதும் எனக்கு ரைட் ஆங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சைட்ஸ்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சைட்ஸையும் ஒரு லைட்டாக கட் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஃபோர் சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரோம்பஸ் அப்படிங்கிற உருவம் ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, டயக்னல்ஸ் ரெண்டும் பெர்பெண்டிகுலராக கட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சைட்ஸு ஈக்குவலாக தான் இருக்கும். அவ்வளோதான் இதுக்குள்ள கான்செப்டு. வாங்க இன்றைக்குள்ள ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் கூட. இது வந்து லேமஸ் தியரம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மாடல் இல்லை. இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே நம்ம லேமஸ் தியரம் அப்ளை பண்ணி பண்ணக்கூடிய மாடலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, வாங்க ப்ராப்ளத்துக்கு போகலாம். டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ பார்ட்டிக்கிள் இஃப் த சம் ஆஃப் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் ஷோ தட் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் மேக்னிட்யூடு. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸ் இப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மெயின் ப்ராப்ளம்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கடுத்தது நம்ம ஒரு சென்டென்ஸ் வச்சு ஒரு படத்துக்குள்ளே முக்கால்வாசி இது நம்ம வரைய தெரிஞ்சுருக்கணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் உள்ள முக்கால்வாசி டயக்ராம் நம்ம வரைய தெரிஞ்சுருக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ பார்ட்டிக்கிள்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டூ ஃபோர்ஸஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது, ஒரு பார்ட்டிக்கிளில் டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், டூ ஃபோர்ஸஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அந்த பேரலோகிராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அந்த ரெண்டுக்குள்ளே ரிசல்ட்டன் அந்த டூ ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்ட்டன் நம்மளுக்கு எங்கே ஆக்ட் ஆகும், பேரலோகிராமில் ஆக்ட் ஆகும். ஸோ எனக்கு டூ ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நான் உடனே என்ன பண்ணிடணும், டூ ஃபோர்ஸஸ்ங்கிறது பிக்யூன்னு எடுக்கணும், டக்குன்னு ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு என்னது எடுக்கணும், ஒரு டயக்னல் வரைஞ்சி அதுக்குள்ள ரிசல்ட்டன் அதில் பாஸ் ஆகும். அது வரைக்கும் நான் சொல்லிடணும் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கான்செப்ட் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மெத்தடில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம கொஞ்சமாக உள்ள சம்மில் இறங்கி நம்மளுக்கு தேவையான ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ரைட் ஆங்கிள் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, எது ரெண்டும் 90 டிகிரி இருக்குமா, அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள சம், ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள சம்மும் ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். சம்னால் ரெண்டையும் ஆட் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு ஒன்றிலேருந்து இன்னொன்று சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்யூ, நம்ம லெட் அதாவது பிக்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளே ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிக்யூன்னு சொல்லி ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிறதும் பி மைனஸ் கியூ அப்படிங்கிற அந்த ரெண்டு இதுவும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிளாக இருக்கும். அதாவது பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு லைனும் பி மைனஸ் கியூ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி, ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா.
ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஈக்குவல் மேக்னிடியூடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ரெண்டு ஃபோர்ஸுமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, அது ஈக்குவல் மேக்னிடியூடாக இரு அது ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதாவது பி ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்லி சொல்லணும். டைரக்ஷன் வைஸாக இல்லை, மேக்னிடியூட் வைஸாக நம்ம சொல்லணும். இதுதான் கான்செப்ட். ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது, அதுக்குள்ளே சம்மோ டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது அல்லது ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த ரெண்டுக்குள்ள அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே மேக்னிடியூடு தான் இருக்கும். இப்போ இதுக்கு அஞ்சுங்கிறது மேக்னிடியூடாக இருந்துச்சுன்னா கியூங்கிறதுக்கு அஞ்சு தான் மேக்னிடியூடாக இருக்கும். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டான பார்ட்டிக்கல் அந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனேயே நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரக்சர் போட்டுற வேண்டியதுதான். இப்படினா ரொம்ப படம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ படம் போட்டாச்சு, இந்த டயகனல் வரைஞ்சிருப்போம். ஸோ இந்த இதுதான் ரிசல்ட்டன் பாஸ் ஆகும், பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிறது இங்கே தான் பாஸ் ஆகும். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம எழுதியிருப்போம். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? எழுதியிருக்கேன் பாருங்கள். லெட் த ஃபோர்ஸஸ் பி அண்ட் கியூ ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஏபி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த லைன்ஸ் ஏபி அண்ட் ஏடி. என்ன எடுத்தோம், பிங்கிற ஒரு ஃபோர்ஸும் கியூங்கிற ஒரு ஃபோர்ஸும் எடுத்தோம். இது ரெண்டுமே டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எந்த லைன்ஸில் ஏடி அப்படிங்கிற ஒரு லைன், இன்னொன்று ஏபி அப்படிங்கிற ஒரு லைனில் ஏபிங்கிற ஒரு லைனு அண்ட் ஏடிங்கிற லைனில் ஓகே மென்ஷன் பண்ணுதுங்கிறதுனால அது வரைக்கும் எழுதிட்டோம். ஸோ நமக்கு இவ்வளோ தெரிஞ்சதுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம், பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு பேரலோகிராமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும், பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்கோமா? ரெண்டு ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள ரிசல்ட்டன் அதுக்குள்ள டயகனலில் ஆக்ட் ஆகும்னு படிச்சிருக்கோம். ஸோ இதில் ரெண்டு ஃபோர்ஸ் என்னது நம்மளுக்கு, பிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸு. அப்போ பி ப்ளஸ் கியூன்னு எழுதிக்கலாமா? பிங்கிறது படத்தை பாருங்கள், பிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஏபின்னு இருக்கும். கியூங்கிறது எப்படி இருக்கும், ஏடின்னு இருக்கும். ஸோ ஏபி ப்ளஸ் ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டன், அதோட ரிசல்ட்டன் தானே சம்முங்கிறது. அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம், பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது அப்படி தானே சொல்லுது. ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் படி நம்ம இந்த பி ப்ளஸ் கியூக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏசி அப்படிங்கிறத போட்டுடலாமா? ஸோ ஏசி அப்படிங்கிறத நான் போட்டேன் இதில், பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? பேரலோகிராம் லாங்கிற வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டே பார்த்த வீடியோ, அதாவது ஹேஷ்டாக் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ ஏசிங்கிறது சம் ஆஃப் த டூ வெக்டார்ஸ். இப்போ சம் ஆஃப் த டூ வெக்டார்ஸுங்கிறது இந்த ஏசி. அப்போ இந்த மெயின் டயகனல்ங்கிறது சம் ஆஃப் டூ வெக்டார்ஸாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குள்ள சம்மும் என்னவாக இருக்குது எனக்கு, இந்த ஏசிங்கிறது எனக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தென் பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு இது ரைட் ஆங்கிள் சொல்லணும். ஸோ நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி மைனஸ் கியூங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். பிங்கிறது நம்மளுக்கு படத்துலேயே என்னென்னு தெரியும், பிங்கிறது என்னவாக இருக்கும், ஏபியாக இருக்கும். கியூங்கிறது என்னவாக இருக்கும், ஏடியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏபி மைனஸ் ஏடிங்கிறது போட்டுக்கலாமா? ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய இதில் பார்த்துருக்கோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் மாற்றி எழுதிக்கலாம், கரெக்டாக டைரக்ஷன்ஸை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதை ப்ளஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி நான் ஏடிங்கிறத டிஏன்னு மாற்றிக்கிடுதேன். இந்த மைனஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், டைரக்ஷன் அப்படி மாற்றிக்கிடுதேன். ஸோ ஏடிக்கு போகிறத நான் டிஏன்னு மாற்றிக்கிடுதேன். ஸோ மைனஸ் ஏடி ஈக்குவல் டு மைனஸ் டிஏ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஏடி ஈக்குவல் டு மைனஸ் டிஏன்னு சொல்லலாம். ஸோ அதை நான் அப்ளை பண்ணனா எனக்கு ஏபி ப்ளஸ் டிஏங்கிறது கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வச்சு எழுதிக்கிடுதேன், டிஏ ப்ளஸ் ஏபி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ டிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுதேன், செகண்டு ஏபிங்கிறத கொண்டு எடுத்துக்கிடுதேன். ஸோ டிலேருந்து ஏக்கு போகுது, அடுத்தது ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ ட்ரையாங்கிள் லா அப்படிங்கிறது ஒன்று உண்டு, நீங்கள் வேணத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரையாங்கிள் லா படி என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், டிலேருந்து ஏக்கு போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது அப்படிங்கப்போ மொத்தமாக இது டிபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிபிங்கிறது அனதர் டயகனல். ஓகேவா? நம்மளுக்கு இது ரிசல்ட்டன், அதாவது இந்த ஏங்கிற லைன் வழியோடி பாஸ் ஆகக்கூடிய ஒரு ரிசல்ட்டன் டயகனல். ஸோ இது வந்து இந்த பிடி அப்படிங்கிறது ஒரு அனதர் டயகனல், அந்த பேரலோகிராமோட ஒரு அனதர் டயகனல். அப்போ டிபி இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். அப்போ ஏசிங்கிறது எனக்கு சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் கிடச்சிருக்கு, டிபி அப்படிங்கிறது எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, இட் இஸ் கிவன் தட், கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அந்த ரெண்டு பி ப்ளஸ் கியூ அண்ட் பி மைனஸ் கியூங்கிறது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ பி ப்ளஸ் கியூங்கிறது நான் ஏசின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், பி மைனஸ் கியூங்கிறது ஏபின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் கிவன் தட் ஏசி அண்ட் டிபி ஆர் அட் ரைட் ஆங்கிள், ரெண்டுமே ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பேரலோகிராம் ஏபிசிடி த டயகனல் ஏசி அண்ட் டயகனல் ஏசி, அப்போ இன்னொன்று என்னது பிடி அப்படின்னு இருக்குமா? ஸோ டயகனல் ஏசி அண்ட் பிடி கட் அட் ரைட் ஆங்கிள்ஸ்.
ஸோ அந்த டயகனல் இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எப்படி வெட்டிக்கிடுது, பெர்பெண்டிகுலராக வெட்டிக்கிடுது. ஸோ அப்போ ஏபிசிடி இஸ் த மஸ்ட் ரோம்பஸ், ரோம்பஸாக தான் இருக்கும். ரோம்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொன்னேன். ரோம்பஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே சைட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எப்படி இருக்கும், அது வந்து ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக வெட்டிக்கிடும். பெர்பெண்டிகுலராக வெட்டிக்கிட்டாலே மேக்ஸிமம் அதுக்குள்ளே சைட்ஸ் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ சைட்ஸ்லாம் ஈக்குவல்னு சொல்லுங்கிறது ஏபி ஈக்குவல் டு ஏடி. ஏன்னா இதில் உள்ள சைட்ஸ் என்னது, பிங்கிறதும் கியூங்கிறது தானே, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு சொல்லி எழுதிடலாமா? கரெக்டாக ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு எழுதிடலாம். ஸோ ஏபிங்கிறத நம்ம எதுக்குள்ள மேக்னிடியூடு எடுத்திருக்கோம், பிக்குள்ள மேக்னிடியூடு. ஏடிங்கிறது எதுக்குள்ள மேக்னிடியூடு, கியூக்குள்ள மேக்னிடியூடு. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏடிங்கிறது பி ஈக்குவல் டு கியூ இன் மேக்னிடியூட், பிக்குள்ள மேக்னிடியூட் அண்ட் கியூக்குள்ள மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இதான ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ரெண்டு புள்ளி, அந்த ரெண்டுமே எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குள்ள சம்மும் டிஃப்ரென்ஸும் எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வேறு வேறு கிடையாது, ஈக்குவல் மேக்னிட்யூடு தான் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, ரோம்பஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கிலேருந்தே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரோம்பஸ் அப்படின்னா என்னங்கிறது புரியும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.